அறிவு கட்ட முண்டம். வீட்ல சொல்லிட்டு வந்தியா? விண்ணிலிருந்து மண்ணில் விழுந்த உயிர் நட்சத்திரம். நான்சென்ஸ். புக்கெல்லாம் ஒரே தூசி ஆயிடுச்சு. இஃப் யூ டோன்ட் மைண்ட் தூக்கட்டுமா? ஷட் அப். தேங்க் யூ. எங்க போறீங்கன்னு தெரிஞ்சதுனா லிஃப்ட் கொடுக்கறேன். புது சூசுக்கு 2.5 நேத்து தான் வாங்கினேன். யூ வில் பி தி ஃபர்ஸ்ட் பர்சன். யூ ஹவ் ஸ்வீட். டுடே இஸ் மை டே. வணக்கம். குட் ஈவினிங் மேடம். அழகா தமிழ்ல வணக்கம்னு சொல்ல. ஓ, நீ இங்கிலீஷ் தட்டா? தட்டு தட்டு. இன்னைக்கு என்ன தட்ட போற? நீங்களே சொல்லுங்க. நான் என்னத்த சொல்றது? தமிழா இருந்தா தலைகீழ சொல்லுவேன். இந்த இங்கிலீஷ் தான் எனக்கு கொஞ்சம் இடைஞ்சல். பின் எப்படி மேடம் இந்த இன்ஸ்டிடியூட் வச்சீங்க? நானா வச்சேன். அது ஒரு கதை. சுருக்கத்தை சொல்றேன். இந்த இன்ஜூட்டையே வச்சுக்கிட்டு என்னையே வச்சுக்கிட்டு இருந்த என் லவ்வர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல சாஞ்சார அவர் போறதுக்கு முன்னால இந்த இன்ஜூட்டை என் தலையில கட்டிட்டு போயிட்டாரு. இட்லி வியாபாரம் பண்ண வைக்காம இந்த இன்ஜூட்டை கொடுத்துட்டு போனாரு. அது வரைக்கும் நான் பொழைச்சேன். அடே பாவி பாவி பாவி, குண்டா குண்டா, அட படுபாவி. ஏயா இந்த குத்து குத்துற, உனக்கு ஏதாவது ஈ வேறக்க இருக்கா? இது என்ன உரல? கொஞ்சம் நைஸா அடிய. சரி மேடம். அடே அடே, விரல ஒடிச்சிருவேன், விரல ஒடிச்சிருவேன். இல்ல மிஷின் தரமாட்டேன். ஆமா ஜாக்கிரதை, ஒழுங்காடி. பிள்ளைங்களா பொண்ணுங்களா, ஒழுங்காடிங்க, முன்னுக்கு வாங்க. வந்துட்டேன் அம்மா. அம்மாவா? என்ன பேசல கூப்பிடுற? அம்மான்னு தான கூப்பிட்டேன். இப்ப அம்மான்னு கூப்பிடுவே, அப்புறம் பட்டம்மான்னுவே, கடைசியில பட்டு அதுல வந்து நிக்கும். அபச்சாரம் அபச்சாரம். என் வயசு என்ன, உங்க வயசு என்ன? வயசை பத்தி மட்டும் பேசாதே, எனக்கு பிடிக்காது. பொம்பளைங்கள்ட்ட வயச கேட்காதே, ஆம்பளைங்கள்ட்ட வருமானத்தை கேட்காது. யார் நீ? ராஜா. எங்க வந்தே? அடிக்க வந்திருக்கேன். கிடையாது எல்லாம். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லிடாதீங்க. இந்த இடத்துல இருந்தா என் புது வாழ்க்கையை புறப்பட போகுது. என் எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரமே இதோ இங்கதான் இருக்கு. இங்கயா? இல்ல, இந்த டைப் மிஷின் சொன்னேன். ஆண்டி ஆண்டி இல்லன்னு சொல்லாதீங்க. ஆண்டி எப்படி கூப்பிட்டே? ஆண்டி இன்னொரு தடவை கூப்பிடு. AUNTY ஆண்டி. இதுவரைக்கும் என்ன எல்லாரும் அம்மா அம்மா அம்மானே கூப்பிட்டுகிட்டு இருந்தாங்க. இப்போவாவது ஒரு பையன் என்ன ஆண்டின்னு வாய் நிறைய கூப்பிடுறானே. ஆஹாஹா, என்ன இனிமே? ராஜா எழுந்துரு. உன்னை பார்த்து நான் ரொம்ப பாவப்படுறேன். படுங்க, பாவப்படுங்க, கோவப்படுங்க. ஆனா இடம் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. எப்ப வேணாலும் குடுக்கறேன், எவ்வளவு வேணாலும் குடுக்கறேன். ப்ளீஸ் பணத்தை காட்டாத, குணத்தை காட்டு. காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். ஆனா சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிறேன், கண்டிப்பா சேர்த்துக்கிறேன். இத பாரு நல்ல பிள்ளை, நாளைக்கு வா. ஆண்டி ஆண்டி இப்ப உட்காந்துக்கிறேன். ராககாலம்ப்பா? லட்சியவாதிகளுக்கு ஏது ராககாலம்? எனக்கு இருக்கு. இத பாரு ராஜா, இந்த இடம் கோயில் மாதிரி. இந்த மிஷின் எல்லாம் விக்கிரகங்கள். பார்த்து பயபக்தியோட கையாளணும். ஆஹா, எதை எப்படி கையாளுறதுன்னு எனக்கு தெரியாதா? கச்சிதமா கையாளுறேன். அம்மா தாயே தொட்டுட்டேன். வித் ஆண்டிஸ் பெர்மிஷன். சாவித்ரி வாங்க. இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? என்னைக்கு தான் லேட் இல்ல. கோர்ட்ல நீதிபதி, வக்கீலுங்க, குத்தவாளிங்க, சாட்சிங்க எல்லாரும் நேரத்தோட போயிடுறாங்க. என்ன போல கிளார்க்குங்க அப்படி வந்துட முடியுமாம்மா? அதை மூடி வச்சு, இதை கட்டி வச்சு. இந்த வழக்கங்களையும் வாத பிரதிவாதங்களையும் கேட்டு கேட்டு எனக்கு காதெல்லாம் புளிச்சு போச்சு. என்ன வாழ்க்கை! ராதா வந்துட்டாளா? வர நேரம் தாங்க. வயசுக்கு வந்த பொண்ணு வெளியில போனா விளக்கு வைக்கிறதுக்கு முந்தைய வீட்டுக்கு வந்துட வேணாமா? டைப்ரைட்டிங் கிளாஸுக்கு தானே போயிருக்கா, வர்றதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னாகும். என்ன டைப் வேண்டி இருக்கு?
காலம் கெட்டு கிடக்கு. பொண்ணுங்க பேசாம வீட்டோட இருந்தாலே போதும். நல்லா இருக்குங்க. அவளும் வேலைக்கு போய் நாலு காசு சம்பாதிச்சாதானே அதை கொண்டு அவளை கட்டி கொடுக்க முடியும். வாஸ்தவம் தான், இந்த காலத்துல வசதி இருக்கிறவங்க இல்லாதவங்க எல்லாருமே வேலைக்கு போற பொண்ணு தான் வேணும்னு கேக்குறாங்க. என்னமோ உன் பிடிவாதத்தினாலதான் அவ டைப்பிங் கிளாஸுக்கு போறதுக்கு நான் சம்மதிச்சேன். உன் சலுகையை அவ சாதகமாக்க கூடாது, அவ்வளவுதான். அப்பா ஏமா இவ்வளவு லேட்டு? 5 மணிக்கு கிளாஸ் முடியுது, ரெண்டு பஸ்க்கு கியூல நின்னு வீட்டுக்கு வந்து சேரும்போது 7 மணி ஆயிருது. நான் என்னப்பா சேருது? ஏன் மார்னிங் ஷிஃப்ட் போறது? ஆட போங்கப்பா, உங்களுக்கு எப்பவுமே என் விஷயத்துல பயந்தா. அம்மா காஃபிமா ப்ளீஸ். அக்கா என்ன புஷ்பா, இதுக்கு சரியான விடை என்ன? இந்த காலத்து கன்னி பெண்கள் விரும்புவது வேலை மாலை. எதுக்க சரி? வேலை. வா ஆண்டி. ஆண்டி முருங்கக்கா. ராஜா ஏது இவ்வளவு முருங்கக்கா? உங்களுக்கு முருங்கக்கா தேவைன்னு கேள்விப்பட்டேன். பொறுக்குப்பேட்டையில இருந்து கொத்தவாள் சாவடி வரைக்கும் இருக்கிற மார்க்கெட்ல எல்லாம் தேடி பிடிச்சேன், இவ்வளவுதான் கிடைக்குது. ப்ளீஸ் ஷட் அப். வில் யூ ப்ளீஸ் கெட் அப். ஏ உங்க மிஷின்ல தான் அடிக்க போறேன். முத முதல்ல இத தான் தொட்டேன், இதல தான் ஆரம்பிக்க போறேன். பூ பாத்தீங்களா? அம்மா தாயே தாயே. மேடம் 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 இங்க பாருங்களே. என்ன என்ன? ஒண்ணு இல்ல ஆண்டி, எனக்கு தெரியாததை கத்து கொடுக்க சொன்னேன், அவ்வளவுதான். என்ன ராதா, பாவம் பையன் புதுசு, கொஞ்சம் சொல்லித்தான் கூட, என்ன தேஞ்சு போயிடுவேன். எவ்வளவு கஷ்டப்பட்டு முருங்கக்காய் வேற வாங்கிட்டு வந்திருக்கா, சொல்லி கொடு சொல்லி கொடு. அதானே முத முதல்ல எதை அடிக்கிறது? ASDFGF. தப்பா சொல்றீங்களே, ABCDEF தானே? இங்க இப்படிதான் அடிக்கணும். அதெல்லாம் அப்புறம் அடிப்போம். இப்போ எல் எங்க இருக்கு? எல் எல் ஓ கொஞ்சம் மெதுவா அடிக்கலாம். நாலு சேர்த்து எப்படி அடிக்கிறது? லவ் என்ன சிரிப்பு, எல்லாம் போட்டு இவர் சீட்டு. ராஜா ராஜா ராஜா, சாரி சாரி ஆண்டி, அடிச்சுக்கிட்டே இருந்தேனா அசந்துட்டேன். என்னப்பா ராஜா, காகிதத்திலேயே லவ் 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 லவ்னு புலம்பி இருக்கியே, ஏதாவது காதல் கனவு கண்டியா? ஆமா ஆண்டி, நானும் இல்ல ஒரு ஹீரோ ஹீரோயினும் லவ் டு ஏட் பாடிக்கிட்டே பீச்ல போறத பார்த்தேன். ஆஹா, அடிக்கடி சினிமா போவியா? ஆமா, ஒரு படம் விட மாட்டேன். கடைசி ஆட்டத்துக்கு தான் போவேன்னு நினைக்கிறேன். கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சீங்க? உன் மாதிரி காதல் கேஸுக்கெல்லாம் கடைசி ஆட்டம்னா வாட்டமா இருக்கும். நீங்க ராத்திரில போவீங்களா? என்னதே சினிமாவுக்கு? போவேன். பழைய ஞாபகம் வந்தா பழைய படமா பார்த்து போறதுதான். ஒரு வாட்டி வைகுண்ட ஏகாதேசிக்கு சகுந்தல ஸ்பெஷல் ஷோ போட்டிருந்தான், போயிருந்தேன். எந்த நிடது தொழும் கண்ணும் துடிப்பதென்ன, இன்பம் வருகுதென்று சொல் 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 கிளியே. திருமதி MSS அந்த படத்துல பாடின அற்புதமான பாட்டு பாயுது. நீங்க பாடும்போது இன்னும் நல்லா இருக்கு. நேர்கொண்டு நான் அப்புறமா பாடி காமிக்கிறேன், கதையை கேளு. பெரிய படமாச்சா, முடியறதுக்கு 3 மணி ஆச்சு, வண்டி வசதி இல்ல, கை தாங்களா கால்நடையாவே வந்துகிட்டு இருந்தேன். பின்னாடி ஒரு டிப்டா பாசாமி அடிச்சான், நான் கண்டுக்கல. யாரடி நீ மோகினி, கூரடி என் கண்மணி, அப்படித்தான் பாடுனான். அதையும் நான் கண்டுக்கல. திடீர்னு சைடு வாங்கி தோல்ல ஒரு வராசல். என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேன்? நீங்க ஒரே ஓட்டமா ஓடிருப்பீங்க. அதுதான் இல்ல, கலட்டுன கழுத்துல கடந்தது தானே? கால்ல கடந்தத சும்மா பட்ட 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 பட்டன்னு வச்சு வளாசிட்டேன், அவ்வளவுதான். அண்ணா சாலையில புடிச்ச ஓட்டம் அச்சர பாக்கத்துலதான் போய் நிறுத்தினாவேன். ஆண்டி நீ இத கட்டி பிடிப்பா, லோயராவது பாஸ் பண்ணுவே. லோயர் என்ன ஆண்டி, நீங்க பேசின தெம்புல ஹையரே பாஸ் பண்ணிடுவேன். லவ் LOVE லவ். விளக்கு வச்ச நேரத்திலே தந்தான் விளக்கு வச்ச நேரத்துல கடவுள் பாட்டு கேட்க வேண்டிய இந்த வீட்டுல காதல் பாட்டா? சாவித்ரி
ராதா டைப்ரைட்டிங் கத்துக்கிட்டது போதும், சீக்கிரம் அவளை கல்யாணம் செய்து வை. என் கல்யாணத்துக்கு இப்ப என்னப்பா அவசரம்? உன் தங்கச்சிக்கு ரொம்ப அவசரம். உன் கல்யாணத்தை முடிச்சு உன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாதான் அவளை கரையேத்த முடியும். அப்ப முதல்ல அவ கல்யாணத்தை முடிச்சிடுங்க. உனக்கு புத்தி இருக்கா? கொக்கு போல அக்கா நிக்கும் போது குருவி போல இருக்கிற தங்கச்சியே கட்டி கொடுப்பாங்க. அப்பா மாதிரிய பேசுற பாவா. அப்பா வரட்டும், நான் என்ன பண்றேன்னு. சீக்கிரம் சூடா ஒரு டம்ளர் காப்பி கொண்டாமா. இத கொண்டு வரேங்க. ஏன் பா ரொம்ப டயர்டா இருக்கீங்க? ஆமாமா, ஒரே தலைவலி. உங்களுக்கு தான் அது சகஜமாச்சே. அது இல்லம்மா, இன்னைக்கு கோர்ட்ல ஒரு கேஸ், அங்க நடந்த கலாட்டாவில என் பொட்டு நரம்பெல்லாம் புடைச்சு போச்சு. அப்படி என்ன கேஸ்? புருஷங்காரன் பொண்டாட்டியை தினமும் போட்டு அடிக்கிறானா, அவ தம்பி கோர்ட்ல கேஸ் போட்டுட்டான். அவ நான் கட்டின பொண்டாட்டி, அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு புருஷங்காரன் வாதாடுறான். நல்லா இருக்கே, உரிமை இருக்குங்கிறதுக்காக பொண்டாட்டியோட கழுத்தை நடிச்சு கொண்டுடுறதா? இதே கேள்வியை தான் அட்வொகேட் சகுந்தலா தேவியும் கேட்டாங்க. இன்னும் என்னென்னமோ கேட்டு அவனை தலைகுனியே வச்சுட்டாங்க. என் அனுபவத்துல ஏழை பாழைங்களுக்காக, குறிப்பா பெண்களுக்காக வாதாடி நியாயம் கிடைக்கும்படி செய்கிறதுல அட்வொகேட் சகுந்தலா அம்மாவை ஜெயிக்க யாருமே கிடையாது. நானும் உங்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கெட்டிக்காரங்களாமே. கருப்பு கவுனோட அவங்க கோர்ட்ல வந்து நின்னா பெண் மாதிரி தெரியாது, பெண் புலி மாதிரி இருக்கும். என்ன ஆர்குமெண்ட், என்ன பாயிண்ட்ஸ், என்ன வாக்குவாதம், அடாடாடாடா. சரஸ்வதியோட விரல் வீணையில விளையாடுறது மாதிரி உங்க விரல் இந்த மிஷின்ல என்னமா விளையாடுது. நானும் தான் அடிச்சு அடிச்சு பாக்குறேன், எந்த எழுத்து எங்க இருக்குன்னு புலப்படவே இல்லை. ஆனா அஞ்சு எழுத்துங்க மட்டும் நல்லா அச்சுப்படி ஆயிடுச்சு. எதுன்னு கேட்க மாட்டீங்களா? நானே சொல்லிடுறேன். உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? இதை விட முக்கியமான வேலை வேற என்ன இருக்கு? இப்ப நீங்க போறீங்களா இல்லையா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஓகே ஓகே, ஆல் ரைட். தாதா, நாளைக்கு சினிமாக்கு போலாம்னு இருக்கேன், வரியா? வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகுது, அப்பா கோச்சுக்கறாங்க. காலையில வரட்டுமா? லிஸ்ட் பார்த்து நாளைக்கு சொல்றேன், இப்ப நீ புறப்படு. தேங்க் யூ மேடம். நீ கொடுத்த காசு அதுக்கே சரியா போச்சு. நாளே இந்த பக்கம் வரக்கூடாது. நட வெளியே முருங்க. முருங்க காயாச்சு, நீ ஆச்சு, கெட் அவுட்.